வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய இழுவை மணி படகுகளை தடுக்கக் கோரி ஜாழ்ப்பாணத்தில் மீனவர்கள் போராட்டம். புரட்சி என கூறி பயங்கரவாதமே தோற்றுவிக்கப்பட்டது, எதிர்க்கட்சித் தலைவர் ஆவசம். அன்னச் சின்னத்தில் களமிறங்கும் ரணில் வெள்ளியாண்மை தகவல். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சரத் பொன்சேகாவை நீக்குவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிப்பு. தோட்ட தொழிலாளர் என்ற சொற்பதம் நீக்கப்பட வேண்டும், வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதிக்கு மக்களால் அனுப்பி வைக்கப்பட்ட தபால் அட்டைகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான புதிய அறிவிப்பு. இந்தியன் இழுவைமடி படகையும் உள்ளூர் இழுவைமடி படகுகளையும் தடுக்க கோரி யாழில் மீனவர்கள் போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பித்த போராட்டம் ஆளுநர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு ஆளுநர் அலுவலகத்தில் மகஜர் ஒன்றை கையளித்த பின்னர் இந்திய துணை தூதரகம் வரை பேரணியாக சென்று மகஜர் ஒன்றை கையளிக்க சென்ற வேளை அங்கு போலீசாரால் தடுக்கப்பட்டு ஐவர் மட்டும் தூதரக அதிகாரிகளை சந்திக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்திய துணை தூதரகத்தில் மகஜரும் கையளி வடமாகாண கடத் தொழிலாளர் இணையம் ஏற்பாடு செய்த இப்போராட்டத்தில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க அமைப்பாளர் கேர்மன் குமார், தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க மகாசபை தலைவர் முரளிதரன், வடமாகாண மீனவர் அமைப்பு பிரதிநிதிகள், வடமாகாண கடத் தொழிலாளர் இணைய பிரதிநிதிகள், பூந்தளிர் பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகள், கிராமிய உழைப்பாளர்கள் சங்க பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சபாநாயகர் மகிந்தயாப்பாவேவர்த்தனவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளிக்கப்பட உள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் முன்வைத்து பரிந்துரைகள் சில உள்வாங்கப்படாமல் அது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும், அதில் கையொப்பமிட்டு சபாநாயகர் அரசமைப்பையும் நாடாளுமன்ற நிலையில் கட்டளையும் மீறியுள்ளார் என்றும் எதிரணிகள் சுட்டி காட்டியுள்ளன. பொலிஸ்மா அதிபர் நியமனம் கூட அரசமைப்புக்கு முரணாகவே இடம்பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இவற்றை அடிப்படையாக கொண்டே நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் புதிய புரட்சி ஒன்றை செய்யப்போவதாக கூறிய தரப்பினரால் நாட்டில் பயங்கரவாதமே தோற்றுவிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். மொனராகிலி மாவட்டத்தில் இடம்பெற்ற பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் 119வது நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் பயங்கரவாதத்தால் இந்த நாட்டில் பல உயிர்கள் பலியாகின. வடக்கைப் போலவே தெற்கிலும் பயங்கரவாதம் ஆட்கொண்டிருந்தது. நாட்டில் மீண்டும் இவ்வாறான அவலங்கள் உருவாக இடமளிக்க கூடாது. ஒட்டுமொத்த நாடாக நாம் 90 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பட்டுள்ளோம். 2019 செய்த தவறை மீண்டும் செய்யாதிருப்போம். இந்த அரசாங்கம் எடுத்த முட்டாள்தனமான முடிவுகளால் நாடு நாசமடைந்துள்ளது. மீண்டும் இவ்வாறானதொரு நாசாகரம் நடந்தால் நாட்டுக்கு என்னவாகும் என்பதை நினைத்து பார்க்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை பதவியிலிருந்து இடைநிறுத்துவதற்கான செயல்பாடுகளுக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய விசாரணையின் போது இந்த இடைக்கால தடையை நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்தில் அடிப்படை ஆட்சேபனையை தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்திக்கே விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களை தோட்ட தொழிலாளர்கள் என குறிப்பிடப்படாமல் தேயிலை உற்பத்தி விவசாயிகள் என அழைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு வீழ்ச்சியடைந்த போதெல்லாம் தூக்கிவிடும் தூணாக இருந்தது தேயிலையே. எனவே நாம் அம்மகத்தான வேலை செய்பவர்களை தேயிலை விவசாய உற்பத்தியாளர்கள் என்று அழைக்க வேண்டும். உலகத்தில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் சீனா வகித்தாலும் தேயிலை உற்பத்தியில் வளர்ச்சி அடைந்து வரும் நாடாக இலங்கை உள்ளது. எனவே அதை உற்பத்தி செய்யும் இம்மலையக சமூக மக்களை கௌரவமாக தேயிலை விவசாய உற்பத்தியாளர்கள் என்று அழைக்க வேண்டும். தோட்ட தொழிலாளி, கூலி தொழிலாளி என்ற பதம் நீக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் எதற்கெடுத்தாலும் வீதிக்கு இறங்கி போராடி உரிமைகளையும் சலுகைகளையும் பெற வேண்டிய நிலை மாறி அனைத்தையும் வழங்கி ஒரு கௌரவமிக்க சமூகமாக இலங்கையில் வாழ வழிவகைகளை நாட்டு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க அன்னம் சின்னத்திலேயே களமிறங்குவார் என அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள வார இதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
இதற்காக பரந்துபட்ட கூட்டணி அமைக்கப்பட்டு வருவதாகவும் நிமல்லன்சா தரப்பு மொட்டு கட்சியின் சுயாதீன தரப்பு உட்பட பலரும் ரணிலை ஆதரிக்க உள்ளனர் என்று கூறப்படுகின்றது. மே தின கூட்டத்தை பிரமாண்டமாக நடத்தி மெகா கூட்டணியை மக்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றது. அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டணியில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு பொருத்தமான முதலீட்டாளரை தெரிவு செய்வதற்கான விலை மனுக்கள் இன்று கோரப்பட உள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், விலை மனுக்களை இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சமர்ப்பிக்க முடியும். ஏலங்களை சமர்ப்பித்தல் நேரலையில் செய்யப்பட உள்ளதுடன் அதற்கு ஒரு சிறப்பு தொழில்நுட்ப குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. விலை மதிப்பீட்டு அறிக்கையை தயாரித்த பின்னர் அது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். மேலும் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் சுமார் 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். திருகோணமலை கிண்ணியா வலய கல்வி அலுவலக பிரிவில் உள்ள 3 பாடசாலைகளை சேர்ந்த 263 மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் கற்றல் உபகரண பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. வரிய மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தல் எனும் திட்டத்தின் கீழ் தலா 7500 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. மஸ்ஜித் அல் ஜக்னாக் அமைப்பானது முஸ்லீம் எய்ட் நிறுவனத்தோடு இணைந்து இக்கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தது. இந்நிகழ்வில் அதிதிகளாக கிண்ணியா வலயக்கல்வி பணிப்பாளர் ஏ நசுஹர்கான், முஸ்லீம் எய்ட் நிறுவனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஏ சி பைசர்கான் உள்ளிட்டோர் அதிதிகளாக கலந்து சிறப்பித்துள்ளனர். 2023 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான தொழில் பயிற்சி திட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 300 நிலையங்களை பயன்படுத்தி இந்த பயிற்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பதிவு செய்யப்பட்ட மாணவர்கள் பிற்பகல் 2 மணிக்கு அந்தந்த மையங்களுக்கு சமூகம் அளிக்குமாறு கல்வி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் ஆங்கில மொழி, வழிகாட்டுதல் மற்றும் அவர்கள் விரும்பும் தொழில்சார் பாடம் ஆகியவற்றை இலவசமாக படிக்க முடியும். இதற்கிடையில் உத்தேச கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் குழந்தைகள் அறிவு, அணுகுமுறைகள் மற்றும் திறன்களை பெற்றிருப்பார்கள் எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இன்று நெல்லை ஆதீன தேசிக ஞான சம்பந்த பிரமச்சாரிய சுவாமிகளை நெல்லூரில் அமைந்துள்ள ஆதீன குருவின் வாஸ்தலத்தில் சந்தித்துள்ளார். இச்சந்திப்பில் சமய ரீதியான தற்போதைய நிலைமைகள், மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இந்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் சமய நிகழ்வுகள், இளைய சமுதாயத்தினால் மாறிவரும் சமய புரள்வான பழக்க வழக்கங்கள், எதிர்காலத்தில் சமய சீர்திருத்தம் தொடர்பான விடயம் பற்றி சமய தலைவர்களினால் கலந்துரையாடப்பட்டது. இதில் சிவபூமி அறக்கட்டளை நிலைய ஸ்தாபகர் ஆர் திருமுருகன், இந்திய தூதரக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். வடக்கில் உள்ள 5 மாவட்டங்களைச் சேர்ந்த காணியை இழந்த மக்களின் காணிகளை விடுவிக்க கோரி நிலத்தை இழந்த மக்களின் குரல் எனும் தலைப்பில் கவனயீர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கான நிறுவனம் நீண்டகாலமாக முயற்சித்து மக்களுக்கு பல்வேறு உதவிகளை மேற்கொண்டு வருவதுடன் குறித்த தபாலட்டை அனுப்பும் செயற்பாட்டினை ஏற்பாடு செய்திருந்தனர். ராணுவம், வனவள திணைக்களம், வனஜீவராசி, கடற்படை, தொழிற்சாலைகள், தொல்லியல் திணைக்களங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி இவ்வாறு தபாலட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு இன்று காலை 10:30 மணியளவில் கிளிநொச்சி ஜெயபுரம் பொது மண்டபத்தில் இடம்பெற்றது. நீண்டகால யுத்தம் காரணமாக காணி ஆவணங்களை பெற முடியாமலும் உறுதி காணிகளும் இவ்வாறு மேற்குறித்த தரப்புகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இவற்றை விடுவித்து தமது எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே குறித்த தபாலட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளன. நிகழ்வில் மெசிடோ நிறுவனத்தின் தலைவர் இயாட்சன் பிகிராடோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்னை பயிர்ச்சைகை நோயை ஏற்படுத்தும் வெள்ளை ஈப்பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது தொடர்பில் தென்னை பயிர்ச்சைகையின் பிராந்திய முகாமையாளர் தேவராஜா வைகுந்தன் அவர்களின் தலைமையில் விழிப்புணர்வு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் குறித்த விழிப்புணர்வு கலந்துரையாடலில் தென்னை பயிர்ச்சிகையாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலின் பின் பாதிப்புக்கு உள்ளான தென்னை மரங்களுக்கு உத்தியோகத்தர்களால் மருந்து தெளித்து காண்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் சிறந்த பெண் தொழில் முனைவோருக்கான விருதினை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவின் முள்ளிப்பொத்தானையைச் சேர்ந்த MRM பிஸ்டியா பெற்றுக்கொண்டார்.
இலங்கை மகளிர் தொழில்துறை மற்றும் வர்த்தக சம்மேளனம் நடாத்திய சிறந்த பெண் தொழில் முனைவோருக்கான விருது விழாவில் தேசிய மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 10 பெண் தொழில் முயற்சி ஆண்மையாளர்களில் கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒருவராக தெரிவு செய்யப்பட்டார். குறித்த விருது வழங்கும் விழா கொழும்பில் அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தம்பலகாமம் பிரதேச செயலாளர் ஜே ஸ்ரீபதி இவரை பாராட்டியதுடன் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இதில் தம்பலகாமம் பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர், மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானின் அழைப்பில் திருக்கோணேஸ்வர ஆலய சிவராத்திரி நிகழ்வில் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் பங்கேற்றுள்ளனர். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஏற்பாட்டில் திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் இடம்பெற்ற 3 நாள் சிவராத்திரி நிகழ்வில் தமிழ்நாடு மயிலம் பொம்புரம் ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் விசேட அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவை வழங்கியுள்ளார். கிழக்கு ஆளுநரின் ஏற்பாட்டில் கடந்த 1 முதல் சிவராத்திரி நிகழ்வுகள் திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் தொடர்ச்சியாக தினமும் மாலை வேளையில் இடம்பெற்று வருகின்றது. பெரும் திரளான பக்தர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகின்றனர். இதேவேளை எதிர்வரும் 8 தேதி சிவராத்திரி தினம் வரை இந்நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனவை வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் அவர்கள் இன்றைய தினம் கொழும்பு சுவசரிபாயவில் அமைந்துள்ள சுகாதார அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறைக்கான ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதால் சுகாதாரத்துறையினர் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரால் சுகாதார அமைச்சருக்கு எடுத்துக் கூறப்பட்டது. வடக்கில் இதுவரை நிரப்பப்படாத ஆளணி மற்றும் ஆளணி வெற்றிடங்களுக்கான மாற்றீடுகள் தொடர்பில் எதிர்வரும் சில மாதங்களுக்குள் தீர்வு பெற்று தரப்படும் என வடக்கு மாகாண ஆளுநரிடம் சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன இந்த சந்திப்பின் போது உறுதியளித்துள்ளார். மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பிஜி மஹிபாலாவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.